குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அதான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு நோட்டீஸ் தராங்க அப்படின்னாக்க அந்த நோட்டீஸ் பேர் தான் வந்து DRC-01 சோகாஸ்ட் நோட்டீஸ். அந்த நோட்டீஸை நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து வேரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா DRC-01, DRC-02, DRC-03, DRC-04 அப்படின்னு கண்டினியூ பண்ணி மேக்சிமம் வந்து DRC-20 வரைக்கும் போகுது. இப்போ நமக்கு எல்லா ஃபார்மும் நமக்கு அப்ளிகபிள் இருக்காது. ரொம்ப லிமிட்டடான ஃபார்ம் மட்டும் தான் நார்மல் கேஸ்க்கு வரும். அது என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபார்ம் என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் நமக்கு எதுக்காக நோட்டீஸ் தராங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி நமக்கு நோட்டீஸ் தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து GSTR-01 டீடைல்டு சேல்ஸ் கொடுக்குறோம். இன்புட் வந்து சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆயிருது. பேமெண்ட் நம்ம பண்றோம். மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னாக்க டிபார்ட்மெண்ட் பேக்கெண்ட்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில டூல் இருக்கு. பேக்கெண்ட்ல அவங்க நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி மிஸ்மேட்ச் வந்துச்சுனாக்க நமக்கு நோட்டீஸா சர்வ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நோட்டீஸ் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் நாட் பெய்டு, நம்ம டாக்ஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நோட்டீஸ் வரும். டாக்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நோட்டீஸ் வரும். தப்பாக ரீஃபண்ட் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நோட்டீஸ் வரும். இன்புட் கிரெடிட் வந்து ராங்காக நான் அவைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நோட்டீஸ் வரும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நான் ராங்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நோட்டீஸ் வரும். இந்த அவைல்டு யூட்டிலைஸ் ரெண்டுக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ITC அவைல்டு அப்படின்னாக்க உங்கள் புக்கில் நீங்கள் அந்த எலிஜிபிள் இன்புட்டை நீங்கள் உள்ள கொண்டு வந்துட்டீங்க, அதான் அவைல்டு. யூட்டிலைஸ்டுனா செட் ஆஃப், பேமெண்ட்டுக்கு ஏகென்ஸ்டா நீங்கள் செட் ஆஃப் பண்ணாக்க அது யூட்டிலைஸ்டு. ஸோ ரெண்டுமே வந்து அஃபென்ஸ் தான். டாக்ஸ் நம்ம இன்வாய்ஸில் போட்டு நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்த தப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா டாக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம், பட் வந்து நம்ம ராங் ஹெட்டில் கலெக்ட் பண்ணியிருப்போம். உதாரணம் பார்த்தோம்னாக்கா IGST பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம CGST IGST பண்ணிடுறது. அந்த மாதிரி ராங் ஹெட்டில் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான இந்த தப்பெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு DRC-01 சம்மரி ஆஃப் சோகாஸ் நோட்டீஸ் நமக்கு கொடுப்பாங்க. அந்த சோகாஸ் நோட்டீஸ் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணுவோம், எதுவுமே வந்து ஆஃப்லைன்ல பண்றது இல்லை. DRC-01 சம்மரி ஆஃப் சோகாஸ் நோட்டீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் நமக்கு ஆன்லைன்ல சர்வ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து நோட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து DRC-02 சம்மரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு பெனால்ட்டி, எவ்வளவு டாக்ஸ் போர்ஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து DRC-02. இப்ப DRC-01 நமக்கு சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 30 டேஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை ஃபைல் பண்ணி ஆகணும். ஒன்றும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ DRC-03 அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண மிஸ்டேக்கை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அவங்க சோகாஸ் நோட்டீஸில் சொல்லியிருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அதை நான் பேமெண்ட்டோ பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வாலண்டரியா வந்து DRC-03 மூலமா நம்ம சோகாஸுக்கு எகைன்ஸ்டா நம்ம பேமெண்ட் கட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாதான் DRC-03. இப்போ DRC-04 அப்படின்னாக்க நம்ம கட்டின பேமெண்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பேக்ஹெண்ட்ல அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து DRC-05 வந்து இன்டிமேஷன் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் ப்ரொசீடிங். டிபார்ட்மெண்ட் இந்த ப்ராப்பர் ஆபீசர் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுவார், அவங்க ஃபர்தரா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுல ரெண்டு இருக்கலாம், நமக்கு எகைன்ஸ்டாவும் ஆக்ஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னாக்க இந்த சோகாஸ் நோட்டீஸை டிராப்பும் பண்ணலாம். DRC-06 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு சோகாஸ் நோட்டீஸ். இப்போ DRC-01 நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ப்ராப்பரா வந்து நம்ம DRC-06ல தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை ஃபைல் பண்ணணும். அந்த ரிப்ளைவை ப்ராப்பர் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுவார். ஃபர்தராக அவருக்கு கோரி இருக்குன்னாக்க நம்ம தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது DRC-01லேருந்து DRC-05 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பாசிங் தி ஆர்டர். இப்போ ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பர்சனல் ஹியரிங் வந்து கால்ஃபர் பண்ணுவார். அந்த பர்சனல் ஹியரிங் அப்படிங்கிறது விர்ச்சுவலாகவும் இருக்கலாம், இல்லை இன் பர்சனாகவும் இருக்கலாம். அந்த பர்சனல் ஹியரிங்கில் வந்து நமக்கு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பர்சனல் ஹியரிங்கில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஆஃபீஸருக்கு நம்ம கன்வே பண்ணணும். அதில் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்னா ட்ராப் பண்ணிடலாம். இன்கேஸ் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃப்டர் பர்சனல் ஹியரிங்க்கு அப்புறம் வந்து DRC-07 சம்மரி ஆஃப் தி ஆர்டர் அது பாஸ் பண்ணிடுவார். ஒன்ஸ் இந்த DRC-07 பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க வித்தின் 3 மந்தில் வந்து ஒன்று அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஃபுல்லாக பேமெண்ட் கட்டி ஆகணும். அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்க ஃபர்தராக வந்து அப்பீல் தான் போகணும்.
அப்பீல் போறதுக்கு முன்னாடி வந்து 10% டோட்டல் டிமாண்ட்ல பேமெண்ட் பண்ணணும். இது அப்பீல் ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. இப்ப ஆபிசர் 07 DRC-07 பாஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு இன்னொரு ரைட்ஸும் இருக்கு, DRC-08 ரெக்டிபிகேஷன் ஆஃப் ஆர்டர். அவர் போட்ட ஆர்டரை வந்து அவரே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வித்ட்ரா பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், அவருக்கு அந்த பவர் இருக்கு. நம்ம வேணாக்க அந்த DRC-08 போட சொல்லி நம்ம சார்பாக வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இந்த ரெக்வஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா DRC-07 பாஸ் பண்ணதுலேருந்து 6 மந்த்துக்குள்ள தான் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸிட் ஆயிடுச்சுனாக்க அவருக்கு அந்த பவர் கிடையாது. இப்ப DRC-07 சம்மரி ஆர்டர் போட்டாங்க, நம்ம அப்பீல் போல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து ஆபிசர் வந்து DRC-09 ரெக்கவரி ஆர்டர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் ஸ்டெப்ல வந்து அந்த டிமாண்ட் அமௌண்ட் கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்றதுக்கான ஆக்ஷன்ல அவங்க எடுத்துருவாங்க. ரெக்கவரி ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. DRC-10 பாத்தீங்கன்னாக்க நம்மளோட குட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடிய குட்ஸை வந்து ஏலத்துக்கு விட்டு சேல்ஸ் பண்ணி அந்த டிமாண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேற ஏதாச்சும் பர்சனல் அசெட் இருக்குன்னா கூட அதுவும் வந்து ஏலத்துக்கு விட்டு எடுத்துப்பாங்க. DRC-12 பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் சர்டிபிகேட் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுவாங்க. அதான் வந்து DRC-12 சேல்ஸ் சர்டிபிகேட். இப்போ DRC-13 என்னன்னு பார்த்தோம்னாக்கா டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளோட பர்சனல் அசெட்டை அட்டாக் பண்ணி சேல்ஸ் பண்ணி அவங்களோட டிமாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இன்னும் டிமாண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டி இருக்குன்னாக்கா டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா DRC-13 இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து DRC-13 நோட்டீஸ் போகும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பார்ட்டிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னாக்க அதை டைரெக்டாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும். அதான் அவங்க ஒபே பண்ணணும், அதை பேஸ் பண்ணி டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணிடுவாங்க இன்கேஸ் டியூ இருந்துச்சுன்னா. இப்போ யாரெல்லாம் DRC-13 பேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு DRC-14 ஆர்டர் வந்து கவர்மெண்ட் சர்வ் பண்ணுவாங்க, அது சர்டிபிகேட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு எடுக்கக்கூடிய ஆக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலிமா போகும். DRC-15, 16, 17, 18, 19, 20 இதெல்லாம் வந்து கோர்ட்டில் செட்டில் ஆகக்கூடிய மேட்டர்ஸ். ஸோ இப்போ GST பொறுத்த வரைக்கும் DRC-1 to DRC-20 வரைக்கும் இருக்குது. பட் நமக்கு ஜென்ரலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா DRC-01னாக்க சம்மரி ஆஃப் சோகாஸ் நோட்டீஸ். நம்ம வந்து சோகாஸ் நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்த நோட்டீஸை நம்ம அக்செப்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணால் DRC-03 நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னாக்கா டைரெக்டாக வந்து நீங்கள் DRC-06 கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக இந்த ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு நீங்கள் ரிப்ளை ஃபைல் பண்ணணும். உங்கள் ரிப்ளையை பேஸ் பண்ணி உங்கள் ரிப்ளைக்கு அப்புறம் வந்து அவர் பர்சனல் ஹியரிங் கால்ஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாரு. ஒன்ஸ் ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னாக்க 1 மந்த்துக்குள்ள DRC-07 டிபார்ட்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் தான் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ். ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மல், இது எல்லாருக்கும் வராது, கிரிட்டிக்கலாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சோகாஸ் நோட்டீஸும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோவில் DRC-01 to 020 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த டாபிக்ல ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. DRC-01 எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DRC-01 சாம்பிள். அதே மாதிரி DRC-07 சம்மரி ஆஃப் ஆர்டர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஆர்டர். ஸோ ஃபைனலாக வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்குன்னா நீங்கள் சைலண்டாக இல்லாமல் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்ளை ஃபைல் பண்ணும்பொழுது ப்ராப்பர் எவிடன்ஸோட டீட்டெயில்டு ரிப்ளை வித் ப்ரொவிஷன் கேஸ்லாம் அதை மென்ஷன் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்ளை ஃபைல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி GST ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மற்ற வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி GST நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். GST ரிஜிஸ்ட்ரேஷன், GST கேன்சலேஷன், GST மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில், இல்லை GST அப்பீல், GST ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், GST ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா
என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷன்ல ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃப்ரீயா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.